Hi everyone, this is Inju. இன்னைக்கு பார்க்க போறது example 1.1. இதல பாத்தீங்கன்னா questionல a க்கு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்திருக்காங்க, b க்கு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. First question என்னன்னா find a cross b and b cross a. இப்போ first part தான் பார்க்க போறோம். a cross b கண்டுபிடிக்கணும். First a செட்டோட வேல்யூ சொல்லிடுங்க. இது ஒருக்கு questionல கொடுத்திருக்காங்க 1, 3, 5 cross. அதுக்கு அப்புறமா b ஓட வேல்யூஸ் 2, 3. ஓகே. இனி இது எப்படி கிராஸ் எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் 1, 2 எழுதிக்கணும். அதுக்கு அப்புறம் 1, 3 எழுதிக்கணும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ல இருந்து எழுதிக்கோங்க 3, 2. அதுக்கு அப்புறமா 3, 3. அதுக்கு அப்புறமா 5 ல இருந்து எழுதிக்கோங்க 5, 2. அதுக்கு அப்புறமா 5, 3. அதாவது எல்லாத்தையோட காம்பினேஷன் எழுதுறது தான் இந்த கிராஸ். அதுக்கு அப்புறமா b cross a கேட்டிருக்காங்க. b cross a இதுக்கு ஃபர்ஸ்ட் b செட்டோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. क्वेश्चनல கொடுத்திருக்கான் 2, 3. அதுக்கு அப்புறமா cross a ஓட வேல்யூ 1, 3, 5. ஓகே, இப்போ அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் 2, 1, 2, 3, 2, 5 இது மூணு செட்டே எழுதணும். 2, 1 எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2, 3. அதுக்கப்புறமா 2, 5 இவ்வளவு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ல இருந்து எழுதிக்கோங்க. அதாவது 3, 1, 3, 3 அப்புறமா 3, 5. ஓகே, இப்போ நம்ம a cross b க்கு கிடைச்ச வேல்யூவை ஈக்குவேஷன் 1 னு வச்சுப்போம். b cross a கண்டுபிடிச்சத ஈக்குவேஷன் 2 னு வச்சுப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு கேட்டிருக்கிறது இவ்வளவுதான். இப்போ செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா a cross b யும் b cross a யும் ஈக்குவலா கேட்டிருக்காங்க. சப்போஸ் அப்படி இல்லனா y னு ரீசன் கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதான் a cross b, இதான் b cross a. இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இது 1, 2 இருக்கு, இது 2, 1 இருக்கு. இது ரெண்டும் ஆக்சுவலி ஈக்குவல் கிடையாது. அதாவது இங்க 1, 2 இருக்குனா இதோட வேல்யூ 1, 2 இருந்தா மட்டும்தான் ஈக்குவல். இது இப்போ நாட் ஈக்குவல். சோ எப்படி எழுதுறீங்கன்னா from equation 1 and a cross b it is not equal to b cross a எழுதிக்கோங்க. If not y ன ரீசன் கேட்டனால as 1, 2 is not equal to 2, 1 எழுதிக்கோங்க. அதாவது 1, 2 is not equal to 2, 1. and இன்னொரு ரீசனும் கொடுத்திருக்கலாம். அடுத்த ரீசன் என்னன்னா இங்க 1, 3 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 3, 1 தான் இருக்கு. சோ இதுவும் ஈக்குவல் இல்ல. 1, 3 is not equal to 3, 1. நீங்க கமா போட்டுட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. ஏனா இதே மாதிரி நிறைய வேல்யூஸ் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது இவ்வளவுதான். அடுத்து தேர்ட் சம், சாரி தேர்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ முதல்ல இது கண்டுபிடிச்சீங்களா n of a னு கேட்டிருக்காங்க. n of a னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஏ செட். இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் தான். ஸோ என் ஆஃப் ஏ வந்துட்டு 3. அதுக்கப்புறம் என் ஆஃப் பி கண்டுபிடிச்சிக்கோங்க. என் ஆஃப் பியில் பார்த்தீங்கன்னா 1, 2 வேல்யூஸ் தான். ஸோ கொஷின்ல இங்கே கொடுத்துருக்கிறது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி தான். என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. இப்போ ரெண்டத்தை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வருது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது என் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்படிதானே என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போறோம். என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். பி கிராஸ் ஏ இது பாத்தீங்கன்னா பி கிராஸ் ஏ என்ன இருக்கு, இதுல எத்தனை வேல்யூஸ் பாத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 இதுல 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 6. இதே மாதிரி என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும். அதுலேயும் இதே மாதிரி இந்த மாதிரி செட்டை கவுண்ட் பண்ணிங்களா அதுலேயே 6 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்துட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. இதோட எல்லா வேல்யூஸுமே 6 தான். எல்லாத்தோட வேல்யூஸுமே 6னால நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. அவ்வளோதான், கொஷினில் கேட்டது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.